மங்களா, மங்களமாய் வாழ வேண்டும். என்னங்க பாட்டோட வரீங்க? பாட்டோட மட்டும் இல்லடி, நோட்டோட வந்திருக்கேன். இங்க பார். ஐயோ, ஏனுங்க இவ்வளவு பணம்? அடி பைத்தியக்காரி, இப்பதானே நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏது பணம்னு கேக்குறீங்க? ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படி இந்த ஒன்றியம்? இப்பதாங்க புரியுது உங்க கட்சி ஏன் தோத்துச்சுன்னு. இதனடி பிரமாதம், பொது தேர்தல் வரட்டும், கொண்டாந்து ரொப்பி ரொப்பி. சீக்கிரமா பொது தேர்தல் வரணும் ஆண்டவனே. பொது தேர்தல் ஆண்டவங்க கிட்ட கேட்க கூடாதுரி, ஆண்டுகிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்கணும். சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? அங்கதான் குருக்கள் இல்லையே. குருக்கள் எப்பதாங்க வருவாரு? வருவாரு குருக்கள், குருக்கள். என்னங்க துண்டு உங்க பின்னாடியே வருது. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இது வரும். இத வேற எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டியது இருக்கு. இது இல்லைனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல படிக்கிறியாமா? படி படி, படிச்சாத்தான் அறிவு வளரும். என்ன புத்தகம் படிக்கிற? காதலனா காமுகனா? யார கேக்குற? புத்தகத்தோட பேர்ப்பா, நடுநிசையில் இன்பம், நில் கவனி கொல், சத்தம் இல்லாமல் முத்தம் கொடுப்பது எப்படி. முக்கியமான புத்தகம். இப்படி புத்தகம் எல்லாம் படிச்சாத்தாமா இந்தியா உருப்படும். நில்லடி என் காதலி. ஐயோ, லீனா மீனா ரீனா. சொன்னேன் என்ன ஒரு காட்டையே அழிச்சு செஞ்சா. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்தா ஒரு மணி நேரத்துல எங்க அம்மா கொடுத்த குறம் என்ன கணம் கணக்கிறது பத்தியா? அந்த காலத்துல கணக்கிறது உங்க அப்பா கொடுத்த சீரா? இதுவும் கணக்கிறது. கணமே இல்லையா? ஒடியா பா. ரொம்ப நல்லா சும்மா இருக்கு. கீழே விழுந்துட பண்ணி ஜாக்கிரத. நானே இறங்குறேன் பாப்பா, சும்மா இருக்கு. என்ன ஏன் ஒய்ஃப் தான் பாக்கிய? இதுல பேரு செல்லமா பாக்கியன்னு அவளை கூப்பிடுவேன். பார்த்து போடு. எவ்வளோ பெருசு ஜோரா இருக்குதா நம்மளோட அம்மா? அது ஆமா, என்னமா சொந்த வீட்டை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருக்க. அசடு, நம்ம தங்கறதுக்காக தேவஸ்தானத்துல இதை கொடுத்துருக்காரு. நம்ம இருக்கிறதுக்கு நம்மளோட ஆண்டானே. என்ன இங்க வேற புத்தகம் இருக்கா இல்லையே? நம்ம ரெண்டே பேரும் கூப்பிடுறோம். ரெண்டு பேரும் ஜாலியா ஓடி பிடிச்ச விளையாடு. நீ ஓடி பிடிச்சலாம் விளையாடப்படாது. அப்ப அப்பா அம்மா விளையாடலாம். ஐயோ என்னடி நீ, என்னன்னு அதே கண்டுபடி எல்லாம் பேசு. ஏண்டே உங்ககிட்ட பேசாம யார்த்த பேச போறேன்? நான் இப்ப சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒன்ன பிடிக்கும். என்னெல்லாம் சமைக்க முடியாது? ஜோக்கடி, உருளைக்கிழங்கு பொடி மாச, வாழைக்காய் கூட்டு, தக்காளி ரசம், கருவாட்டு குழம்பு. கருவாடு அவன் நம்மளே பாத்துட்டு இருந்திருக்கான. சந்தோஷமா பாத்துட்டு இருந்த, இதுக்கு மேல உனக்கு எதுக்கியா வாடகை? கணக்கு சரியா போச்சு போய் விடுங்க சாமி. விட மாட்டே நீ. நன்னாரு நன்னாரு, ஓடு ஓடு. இவ வேற நடந்ததெல்லாம் பாத்துட்டான். இந்த ஒரு நாலஞ்சு நாளை கிட்ட நறுக்க மாட்டாவ. மாமி, அது உப்பு தண்ணி குடிக்கலாம் முடியாது. அப்ப சமையலுக்கெல்லாம் என்ன பண்றே? காவேரியில இருந்து தான் எடுத்துன்னு வரணும். அப்படியா? உங்க பேரு? விசாலம். மகே மகே, அவர் கூப்பிடுறார், நான் அப்புறம் சவாசமா பேசுறேன். மாமி கொஞ்சம் காஃபி பண்ணி தரையில, நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். காஃபி பொடியா? எங்க
பார்த்து கொடுத்தேன் பிரேமே. அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி. என்னையா காலங்காத்தால வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், என்ன விஷயம்? ஐயோ பார்த்து போலாம் தான் வந்தோம். எழுந்துட்டாங்களா? வருவாரியா மெதுவா? அவருக்கு என்னையா எக்கச்சக்கமான சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவங்க. நம்மள மாதிரியா தனி காட்டு ராஜா ஐயா, அவங்க அப்பா இருக்காரு ரொம்ப பேருக்கு தண்ணி காட்டின ராஜா, அப்படி ஒரு நேரையா அதெல்லாம். என்னையா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு கும்பிடுறீங்க? இப்பதான் நம்ம மரியாதையே தெரியுது இவங்களுக்கு. முதலாளி நீங்களா? என்ன விஷயம்? பாலத்தார் வெட்டினவங்க ரெண்டு கொலை வீட்டுல குடுத்து போலான்னு வந்தேன். குத்தக பணம் கொண்டு வராதிங்க, கொலை கொலையா பழம் கொண்டு வாங்க. இதெல்லாம் சாப்பிடறதுக்கு யாரையா அங்க இருக்கா? நீ எங்க வந்த? 2000 ரூபாய் பணம் வேணுங்க. பணமா? பத்திரம் கொண்டாந்து இருக்கங்க. நாளைக்கு வா பாக்கலாம். ஆமா, நீ என்னையா வாங்கின பணத்தையும் தரமாட்டேங்கிற, அதுக்கு வட்டியும் தரமாட்டேங்கிற? எப்பதான் தரப்போற? அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறங்க. என்னடா இந்த வயலுக்கு போலையா? கிளம்பிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏண்டா போய் சொல்ற, உள்ள போய் சாப்பிட்டு. இல்லைங்க, வேலைக்கு நேரமாச்சு. இந்த போற வழியில சாப்பிட்டு போ. சரி. காலையில இருந்து நான் கூட ஒண்ணுமே சாப்பிடாம தான் இருக்கேன். என்ன சாராயமா? பாத்தியாடா அவன் வேலையில எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. நீங்களும் தான் இருக்கீங்களா? இங்க வீட்டுல துவையல் அரைக்க கூட காசு இல்ல, ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. இப்படி படத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா மண்டி இடுறத விட நாலு பெரிய மனுஷங்க கிட்ட மண்டிட்டா குறைஞ்சா போயிடும். என்னமோ உலகத்துல இல்லாத நியாயத்தை இவர் தான் நிலைநாட்ட போறாரா? லஞ்சம் வாங்க மாட்டாரா? தான் கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாரா? உலகத்தையே இவர் தான் ரட்சிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு. காலையிலிருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? காலையிலிருந்து மாத்திரமா நீ கத்துற? நீ கத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. சாகுற வரைக்கும் நீ கத்துறத நிறுத்த போறதும் இல்ல, நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல. பக்கத்து வீட்டு போலீஸ்கார் இருக்காரே, அவர் பொண்டாட்டிக்கு 12 பட்டுப்புடவை இருக்கு. நீங்க எனக்கு 1வது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறாரே ஏடிஏ காம்பரம், அவருக்கு 6 சைக்கிள் ரிக்ஷா ஓடுது. ரைட்ல ரத்தனத்துக்கு 3 ஆட்டோ ஓடுது. இவ்வளவு எதுக்கு? உங்க இன்ஸ்பெக்டருக்கு 3 டாக்ஸி 1 லாரி ஓடுது. நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க, என்னத்தை கண்டீங்க? என்ன கண்டேன்டி? என்னை கண்டேன்? நீ சொன்ன பாரு, ஏடிஏ காம்பரம், ரைட்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சொத்து சேர்த்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும். பெரிய மரியாதை! எந்த ஊர்லயாவது 1 வருஷம் நினைச்சிருந்திருக்கீங்களா? அங்கங்க தகராறு. எவனாவது பெரிய மனுஷன் அடிக்க வேண்டியது, உடனே அவன் உங்களை ஊரை விட்டு மாத்த வேண்டியது. பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? அவங்க சின்னத்தனமா நடக்கும்போது நான் என் கடமை செய்யறேன். 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னாலும் வாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதயசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தெரியாம தான் கேக்குறேன், ஊர் உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு, ஆனா ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன். சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் ஃபவுண்டேஷன். சார், சர்மன் சார், நமஸ்காரம். அடே, குறுக்களா? வணக்கம். முகத்தையே காணோம். குடும்பத்தை எல்லாம் கூட்டு வந்துட்டீங்கல்ல? வீடெல்லாம் அமக்கலமா இருக்கு. சம்சாரம் நல்லா இருக்கா? சௌக்கியமா இருக்கான்? கோயில் சாவியை கொடுத்தா பரவாயில்ல. சாவியா? ஓ, அது ஏன்டுதான் இருக்கு, கொஞ்சங்க இந்த வந்துடுறேன். இதை கூட இவருக்கு ஞாபகப்படுத்த வந்துருக்கு. இந்தாங்க, பூஜையெல்லாம் அமக்கலமா நடத்துங்க. அமோகமா நடத்துறேன். நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில்ல எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர்.
ஓ, அறத்தை வேற காக்கணுமோ? எதையெல்லாம் காக்க வேண்டி இருக்கு பாருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. என்னங்க, குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு, கொடுத்தனுக்கு. கோயில் அந்த வேலை காணாமே? நான் இருக்கல. நீங்க ஒண்ணு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே வேலு பைய அவனை காணாமா? அந்த வேலா நான் கந்த வேலுன்னு நினைச்சேன். சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லடி, நான் பதறி போயிட்டேன். புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரு, அவரோட சம்சாரம். என்ன சேர்மன் சார், பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி 10,000 ரூபாய் வாங்கினீங்க, வேலையும் கிடைக்கல பணமும் வந்து சேரல, என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இப்ப இருக்க மினிஸ்டருக்கும் எனக்கும் டேம்ஸ் சரியில்லை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அடுத்த ஆட்டுக்குட்டி வாரிய தலைவர் நான் தான், வந்த உடனே போட்டு கொடுத்துறேன். ஆட்டுக்குட்டியா? ஆமா. என்னது வேலைங்க நாங்களீங்க? நீங்க வெயில வந்திருப்பீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க, கொஞ்சம் சேருங்க. என்னப்பா? மாமாவ குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சேர்மன் இங்க இருக்கேன். உங்க பொண்ணா சார்? பின்ன என்ன, வேற ஒருத்தர் வீட்டு பொண்ணா வளர்க்கறேன்? என் பொண்ணேதான், நான் அனாத ஆசிரமமா நடத்துறேன். என்னங்க உங்க பொண்ணுக்கு ஜில்லான்னு பேர் வச்சிருக்கீங்க? எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு, அவர் ஞாபகார்த்தமா ஜில்லான்னு பேர் வச்சிருக்கேன். பையன் பேர் என்ன போடா? நீங்க புறப்படலாம், நான் வாரிய தலைவர் ஆன உடனே வந்து பாருங்க. பையன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க. இப்படி வீசுறா கம்பு, கம்பா விசிறிய கம்பு. இங்க எங்கடா வந்த? கம்பு கும்பு மேல பட்ட போது அந்த பக்கம் போய் நின்றா? நான் போக மாட்டேன், நானும் கம்பு விளையாட்டு கத்துக்கத்தான் வந்தேன். நீயா? உனக்கு ஏண்டா இந்த வம்பெல்லாம்? உன் உடம்பு ஒத்துக்கிறாது, அப்படி போய் நில்லுப்பா, கம்பு கும்பு மேல பட்ட போது போடா போடா போடா. என்னப்பா இது, இவன் போனா போக மாட்டேங்கிறாட்டா. பாருங்க, கம்பு விளையாட்டு கத்து கொடுங்கன்னா கத்து கொடுக்க மாட்டேன்றாரு. கம்பு விளையாட்டு தானே, வா என் கூட. என்னண்ணா பூஜைக்கு நாகி ஆகல, என்ன நின்னு இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. கோவிலுக்கு புறப்பட வேண்டாமா? போகணும்னா, ஆனா உன்ன பிரிஞ்சு போறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. என்னமோ கடல் கடந்து போற மாதிரி சொல்றேன். உன்னை விட்டு இந்த வாசப்படியே கிடக்க முடியல, நான் ஏன்டி கடல் எல்லாம் கடந்து போறேன்? பசியோட காத்து என்ன ஏமாத்த முடியாது, நான் வரமாட்டேன். வந்து பாரு நிஜமாரி. சரிங்க, உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும், நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். உங்க அப்பா வந்திருக்காரு, அட்டு பொண்ணாவே வளர்த்திருக்கேன். அவளுக்கு என்ன இருக்கா? நீங்க இருந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு சட்னு வந்துடுறேன். நீங்க முதல்ல புறப்படுங்க. போனுங்கறியா? வரமா, ஒரு வாரம் தங்கிட்டு போங்க. கைகள் அறிஞ்சாங்கப்பா, தமிழ்நாடு சாப்பிட்டு போலாம். ரசம் ஓட்டுவாப்பா?
சாப்பிடுங்க, என்ன யோசிச்சு சார், இந்த இடத்துல உப்பு ஜாஸ்தியா இருக்கும். என்னப்பா கண் கலங்குறே? ஆத்து நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை கரையேற்றுறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும். உனக்கு பின்னாடி மூணு சங்கையன் காத்துட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் எப்படிதான் கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டேன். மாசம் 140 ரூபாய் சம்பளம், ஆனா 9 மாசமா வரல. ஏன் யாரோ மந்திரி கையெழுத்து போடலையா? வயசு பெண்கள் ஆட்டுல வச்சு எப்படி சமாளிக்கிறது? பூஜை தட்டுல விடுற காசை நம்பித்தான் ஆத்துல சாப்பாட்டு தட்டுல சாதம் விட வேண்டியிருக்கு. ஆத்து சாப்பாட்ட பாக்குறப்போ ஏதோ பழைய ஸ்நேகிதாவை பாக்குற மாதிரி தோன்றது. நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படப்படாது, அது சாப்பிடுங்கப்பா. குழந்தை, நீ தான் சாமர்த்தியமா 4 காசு சேர்த்து வச்சு எனக்கு உதவி பண்ணணும். முதல்ல சாப்பிடுங்கப்பா.